அனைவருக்கும் வணக்கம். அமரகாவியம் ஃபில்ம் இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் 2006 வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண டைம் அது. அப்போ நான் ஃபஸ்ட்டு எழுந்த ஸ்கிரிப்ட் இது தான். அப்போ நிறையா லவ் ஸ்டோரிஸ் வந்துட்டு இருந்தனால ஒரு ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணதுனால இப்போ நீ லவ் ஸ்டோரி பண்ணினாக்க இது ஒரு 10/11 ஃபில்மாக இருக்கும், உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால தென் நான்கிற ஸ்கிரிப்டை வந்து நான் சூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சேன் வச்சுக்கோங்களேன். இன்னொன்று ஏன் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்கிறேன்னாக்க இது வந்துட்டு என் லைஃப்பில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப ஆழமாக பதிவு பண்ண ஒரு இன்சிடெண்ட். அது வந்துட்டு 1982 நினைக்கிறேன், 82 or 83 நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த இன்சிடெண்ட் அது. ஸோ அந்த வயசில் நமக்கு காதல் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது, பட் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அது ஆழமாக ரொம்ப அந்த பதிவு என் மனசில் பதிஞ்சிருச்சு. அந்த இன்சிடெண்ட் தான் இப்போ படத்தோட கிளைமேக்ஸாக நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நிறையா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது அதை சினிமாவை பண்ணுறதுல. ஸோ அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் மீறி இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு சொன்ன 2006 எழுதி முடிச்சிட்டேன். தென் நான்கு அப்புறம் இதை தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் 2-3 ப்ரொடியூசர்ஸ் நான் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. தென் பட்ஜெட்டுங்கிற ஒரு இஷ்யூ இருந்தது. அப்போ ஆர்யா வந்துட்டு ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டாக தான் மீட் பண்ணேன். பிகாஸ் சத்யா வெளியே நின்றுட்டு இருந்தோம் வீட்டுக்கு இல்லையா, ஜாமியா இருக்கானான்னு கேட்டால் இருக்கா அப்படின்னு உடனே தென் வீட்டுக்குள்ள போய் நான் ஜாமியை மீட் பண்ணேன். ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ நான் இல்லை ஒரு சின்ன ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது, ஐ திங்க் வேறு ப்ரொடியூசர்ஸ் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன கதை சொல்லு நல்லா இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அவன் வந்துட்டு லைஃப்பில் எப்போவுமே ஒரு சீரியஸான ஒரு ஆள் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் 2002 பார்த்த நாள்லேருந்து ஜீவா சார் அவன் ஃபஸ்ட்டு ஏன்னா ஜாமி வந்துட்டு அகெயின். ஸோ நிறைய எமோஷனல் பாண்டிங் இந்த படத்தில் இருக்குது. 2002 அவன் ஜீவா சாரை பார்க்க அவன் ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த ரூம்குள்ளார நானும் இருந்தேன். அதாவது இந்த கேரக்டருக்கு வந்துட்டு வில்லம் கேட்மே படத்தில் வந்துட்டு ஜாமியை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு டிசிஷன் எடுத்ததில் வந்துட்டு எஸ் இந்த பையன் பெட்டராக இருக்கான்னு முடிவு பண்ணதில் நானும் ஒருத்தன் வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் அவன் ஜீவா சார் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுனால வந்துட்டு நான் ஆஃபீஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அவனுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஜீவா சார் நான் சினிமாடோகிராஃபர் அசிஸ்டன்ட், பட் நீ டெய்லி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஷங்கர் இருப்பான், நீ வந்துட்டு அந்த பையன் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லை ரொம்ப ஷையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணும்போது என்ன சார் அப்படின்னு தான் கூப்பிடுவான். பட் லேட்டர் ஸ்டேஜில் வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டே ஒன்லேருந்து அவனோட கரியரை வந்து நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தென் சத்யா 2005 நினைக்கிறேன், 5-6 அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான் பெங்களூரில். ஸோ ஒன்றால் ஜாமியை மீட் பண்ண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ சத்யா இருந்தான் பார்த்துட்டு நான் சும்மா அவன்கிட்ட ஜாமியிட்ட வந்துட்டு ஐ திங்க் சாமி இவனு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அது அவன் முன்னாடியே சொல்லிட்டேன், சத்யா முன்னாடியே எனக்கு தெரியாது. அவர் 2-3 months கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு ஜாமி சத்தம் போட்டான், இப்போ அவன் காலேஜ் முடிச்சுட்டு நானும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி சீரியஸாக சத்தம் போட்டுட்டு இருந்தான். வந்துட்டு சரி ஓகே எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லி விட்டேன். தென் சத்யா கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க என்னை அப்படின்னு சொல்லி கேட்டான். ஜாமிக்கே தெரியாது அவன் வீட்டு மாடியில் வச்சு தான் நான் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் நான் தான் அவனுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் தெரியாது இந்த மாதிரி நாங்களாம் ஒன்றா சேர்ந்து லேட்டராக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜாமி வந்துட்டு லேட்டராக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அவன் லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக சத்தம் போட்டே இருப்பான். பட் நான் வந்துட்டு சொல்லுவேன் இல்லை அவன் சீரியஸாக எனக்கு தோணுச்சு ஷுவராக வருவான் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். தென் இது ஆக்சிடெண்ட்டாக அந்த வேறு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்து தென் ஜாமி அன்றைக்கி சொல்லும்போது ஸோ எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஜாயின் ஆனிச்சு. ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபியூ மந்த்ஸ் எனக்கு தள்ளி கூட போணுச்சு நான் லேட்டராக நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா வித்தவுட் ஜாமி அவன் வந்து ஆர்யானிக்கு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்டில் நான் சொல்லலை. அவனை ஃப்ரெண்டாக பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்துருக்கேன், பட் அவனோட பெஸ்ட் ஃபேஸ் வந்து ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்கனாக்கா எந்த படமே தோக்காது, 100% நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவன் கதை கேட்ட அன்னைக்கு அவ்வளோ சின்சராக உட்காந்து இந்த 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணான், ஈச் அண்ட் எவ்ரி திங் அவன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். கதை பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த கதையை நீ சொன்ன மாதிரி எடுத்தினா நிச்சயமாக இது பெரிய ஃபில்மாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ஃபிலிம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு வந்து படத்தை பாரு அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடும்போது தான் வந்தேன். இட்ஸ் நாட்டாக வந்துட்டு அதாவது பணம் மட்டும் கொடுத்துட்டு விலகி இருக்கான் விலகி இருந்தான் அதனால் அவன் பெஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு நான் மீன் பண்ணலை. அந்த ட்ரஸ்ட் அந்த இந்த இந்த விஷயம் தான் எனக்கு ப்ரீவியஸாக நான் 2-3 ப்ரொடியூசர்ஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த கதை அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்பட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட்டு தான் இருந்தது.
அதை நான் பண்ணியிருக்கலாம். ஓகே, நான் இம்மீடியட்டாக அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு படத்தோட பட்ஜெட் தான், பட்ஜெட்டை வந்துட்டு அந்த கதை தான் தீர்மானிக்கிறது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி படம் வந்துட்டு நல்லா வந்திருக்குது, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னாக்கா வந்துட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணது தான் மெயின் ரீசன். ஈவன் சத்யா வந்துட்டு இட்ஸ் நாட் அப்கமிங் ஹீரோ, வந்துட்டு நிறைய ஃபிலிம் பண்ண ஒரு ஆள் கிடையாது. அப்படிங்கிறப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வரையறை இருக்குது. அதை தாண்டி போகும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. பட் ஜாமியை வந்துட்டு அது எல்லாத்தையுமே மைண்டில் எடுத்துக்காமல் கிளியராக என்ன நம்பினா என்னோடய ஸ்கிரிப்டாக நம்பணும், அப்புறம் தான் சத்யா மற்றவங்களாம் ட்ரஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நம்பிக்கை வந்துட்டு இந்த ஃபிலிம் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து என் மைண்டில் இருந்த ஒரு இன்சிடென்ட், அதை நான் படமாக பண்ணணும்னு ஃபஸ்ட் டைம் படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய எமோஷனல் பாண்டிங் வந்துட்டு இன்றைக்கி நான் ஃபிலிம் முடித்து பார்க்கும்போது, ஈவன் ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் பிஃபோர், இப்போ தான் நானும் ஜிப்ரான் வந்துட்டு ஃபோர் ஃப்ரேம்ஸ்லேருந்து வரோம் ஃபைனல் மிக்சிங் பார்த்துட்டு, ரொம்ப இது வந்து ரொம்ப தற்பரமையாக இருக்கும் நான் சொன்னால், பட் அது நிச்சயமாக அது கிடையாது. ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு எனக்கு உண்மையிலே நான் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இந்த ஃபீல் வந்துட்டு எல்லா ஃபிலிம்லேயும் கிடைக்காது நிச்சயமாக. ஸோ இன்றைக்கி வந்துட்டு படம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு நான் எப்படி நினச்சனோ இந்த படம் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சனோ அதை நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்கிறதுலேருந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அந்த படத்தோட ஆடியோ நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க ஜிப்ரான். ஸோ ஃபேன்டாஸ்டிக் டீம். அதை எகெயின் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராக ஜாமி வந்துட்டு உனக்கு யார் தோணுதோ நீ அவங்கள வச்சு பண்ண அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரமும் எனக்கு கொடுத்தான். ஸோ ஜிப்ரான்லேருந்து ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், பிகாஸ் இஸ் அ பீரியட் ஃபிலிம் அப்படின்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர், நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போது சாபு சார் அசிஸ்டண்ட்டாக செல்வா ஒர்க் பண்ணும்போதுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே காலகட்டத்தில் வளர்ந்த ஒரு டீம். எனக்கு ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்மேஷன் ஆகணும், ஸோ லாங் டைம் கரியருக்கு வந்துட்டு எல்லாமே சேர்ந்து நோ வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அது இந்த ஃபிலிமில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஃபென்டாஸ்டிக் டீம் எகெயின் சூர்யாலேருந்து எல்லாமே. ஸோ எகெயின் நான் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், பட் இப்போயும் நான் சொல்கிறேன், அமரகாவியம் வந்துட்டு 2014 வந்துட்டு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இன்னும் சில வருடங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தை வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஃபில்மாக ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை செய்வீங்க நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.